வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சுடு விலாக்ஸ் வித் யர் ஃபேவரட் மேக்னிஃபிசன்ட் செஞ்சுரி எபிசோட் 18. போன எபிசோடில் நம்ம சுல்தான் ஹோல் ராயல் ஃபேமிலியும் டைனிங் டேபிளில் இருக்கும்போது நம்ம பெயிண்டர் லியோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நான் உங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன், நீ ரொம்ப நல்லா தான் பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லிட்டு இருக்க ஹுரம் அப்போ தான் தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் லியோவை பார்க்குறா. அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லொக்கு லொக்குன்னு இருமிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறா ஹுரம். ஹத்திஜாவும் பின்னாடியே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஹுரம் தனியாக போய் அழுது ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஹத்திஜா அங்கே வந்ததும் மயக்கம் போட்டே விழுந்துடுறா. ஹத்திஜா அவளை எழுப்பினதும் இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறா ஹுரம். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்க அழுததுனால இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறா. அதுக்கு எதுக்கு அழுத அப்படின்னு கேட்குறா ஹத்திஜா. குழந்தை பிறந்ததுலேருந்து நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டேன், அடிக்கடி எனக்கு இப்படி தான் நெஞ்சு வலிக்குது, மூச்சு விட முடியல, அழ ஆரம்பிச்சிடுறேன். எனக்கும் சுல்தானுக்கும் இடையில உள்ள சந்தோஷத்தை யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறா ஹுரம். சுல்தான் தான் உன்னை தலையில் தூக்கி வச்சுருக்காரு, நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்னு கேட்குறா ஹத்திஜா. அப்போது மகிதேவரன் அங்கே வந்து வேலிடே என்ன ஆச்சுன்னு கவலைப்படுறாங்கன்னு சொல்கிறா. ஹுரம் நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வரேன் சொல்கிறான். டைனிங் ஹாலில் இப்ராஹிம் சுல்தான் கிட்ட உங்களுக்கு விருந்து உபசரித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல எனக்கும் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாரு. ஆனால் இப்ராஹிம் பாஷா, நீங்கள் எங்கள் அம்மாவை தான் கொஞ்சம் கவலைப்பட வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்ல இப்ராஹிம் நான் இதை தப்பு செஞ்சிருந்தால் மன்னிச்சிருங்க வேலிடம்னு சொல்கிறாங்க. வேலிடே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் மனசார சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுவே போதும், சின்ன சின்ன விஷயங்களால் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சுல்தானை முறைக்கிறாங்க வேலிடே. உள்ள ஹுரம் கண்ணாடியை பார்த்து இது அவன் இல்லை, அவன் தான் செத்து போயிட்டானே அவன் அப்படின்னு சொல்லி அவளை அவளே தேத்திக்கிட்டு இருக்கா. டைனிங் ஹாலுக்கு வரான் சுல்தான். இப்ராஹிம் கிட்ட லியோவை நாளைக்கு பேலஸ்க்கு கூட்டிகிட்டு வா, நானும் ஹுரமும் அவன் முன்னாடி பெயிண்டிங்க்கு போஸ் கொடுப்போம்னு சொல்கிறாரு. லியோ ரொம்ப சந்தோஷம் சுல்தான்னு சொல்கிறான். மறுநாள் காலையில் ஹுரம் பெட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது மகிதேவன் அவக்கு பக்கத்தில் வந்து நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க, நீ எதையும் மறைக்கிறதானே அப்படின்னு கேட்குறா. நான் நேற்று நைட்டு உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், அவன் பேர் என்ன லியோ தானே, அந்த பெயிண்டர், அவன் கிரீமியாலேருந்து தானே வந்திருக்கான், நீயும் அங்கேருந்து தானே வந்த, அப்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கணுமே, உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன சம்மந்தம் சொல்லு அப்படின்னு அவளை கேட்க இல்லை இல்லை எனக்கு லியோவை தெரியாது, லியோவை தெரியாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே தூக்கத்துலேருந்து எழும்புறா ஹுரம். குல்லிஹால் வந்ததும் மகிதேவரன் எங்கே போனான் எங்கே போனான்னு கேட்க மகிதேவரன் இங்கே ஒன்றும் வரலையே, நீ தூக்கத்தில் லியோ லியோன்னு உளறிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறா குல்லிஹால். லியோவும் நசுவும் டாக்யார்டுக்கு வந்து விக்டோரியா சொன்ன கேப்டன் அண்டனியோவை தேடுறாங்க. ஹுரம் குல்லிஹால் கிட்ட யார் லியோ, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் பேசலையே, நான் ஒன்றும் வளரலையே, லியோன்னு யாரும் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்ல நீ ஏதாவது தப்பாக புரிஞ்சிட்ருப்ப அப்படின்னு சொல்கிறா ஹுரம். அதுக்கு நீ ஏற்கனவே என்கிட்ட லியோ பற்றி சொல்லியிருக்க, உன்னோட எக்ஸ் லவர் தானே, உன்னை கடத்திட்டு வந்தவங்க அவனை சுட்டு கொண்டுட்டாங்க தானே, பாவம், உன் கனவில் அந்த காட்சியை மறுபடியும் பார்த்துருப்ப அப்படின்னு குல்னிஹால் சொல்கிறா. ஆமாம், அது வெறும் கனவு தான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறா ஹுரம். நசு ஆண்டோனியோவை பார்த்து விக்டோரியா என்னை அனுப்பியிருக்கா, இந்த லெட்டரை அவளோட அங்கிள்கிட்ட சேர்த்துடு, அவள் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு சொல்ல அந்த ஆண்டோனியோ இதுக்கு பதில் வந்துச்சுன்னா நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பசாரில் வந்து மத்ராட்சின்னு கேளு, என்னை காட்டுவாங்கன்னு சொல்கிறாரு நசு எஃப்எண்டி. கேப்டன் அந்த லெட்டரை பிரித்து படிக்கிறான். அதில் ஹத்திஜா சுல்தானுக்கும் இப்ராஹிமுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன்னா இப்ராஹிமோட பேலஸ்க்கு ஹத்திஜா கூட அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, சுலைமான் இந்த பேலஸ்க்கு அடிக்கடி வருவாராம், எந்த சந்தர்ப்பத்தையும் நான் மிஸ் பண்ணிட மாட்டேன்னு எழுதியிருக்கா. இப்ராஹிம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் ஹத்திஜாவை பார்த்து நான் தினமும் காலையில் உங்களோட அழகான முகத்தை பார்க்குற பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறான். ஹத்திஜா இப்ராஹிம் கிட்ட புறம் நேத்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், சில நேரங்களில் காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போகுது, அவளோட மனசில் சுல்தானை எங்கே தொலைச்சிடுவோமோன்ற பயம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னான், அது இப்போ தான் எனக்கு புரியுது அப்படிங்கிறா. அதுக்கு இப்ராஹிம் ஹுரம் ஹாத்தனோட பயம் கடைசி வரைக்கும் நீடிக்கும், அவள் அந்த பயத்தோடு வாழ பழகிக்க வேண்டியதுதான், ஆனால் உங்கள் விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு இந்த மாதிரியான பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான் இப்ராஹிம்.
சுல்தான் பால்கனியில் வந்து நிற்கிறாரு. அதை ஹத்தீஜ சேம்பரில் உள்ள பால்கனியிலேருந்து மஹிதேவரன் பார்த்துட்டு இருக்கா. குல்ஷா மஹிதேவரன் கிட்ட அந்த பெயிண்டர் இன்னைக்கு தானே வரேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம், ஹுரமோட கோரிக்கைகளுக்கு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறா. குல்ஷா, எனக்கு ஒரு விஷயம் தோணுது, ஹுரமை வெறுப்பேற்ற ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி, ஹத்தீஜா சேம்பரை உங்கள் சேம்பர் ஆக்கிக்கோங்கன்னு சொல்கிறா. இப்ராஹிம் பேலஸில் நசு விக்டோரியாவை தனியாக கூப்பிட்டு லெட்டர் என்ன ஆச்சுன்னு கேட்குறா விக்டோரியா. நசு அந்த லெட்டரை அந்த ஆளை கண்டுபிடிச்சி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு அவள் கேட்க, உங்கள் முகத்தில் இருந்து வர ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் எனக்கு போதும்னு சொல்கிறாரு நசு. பேலஸ்க்கு உள்ள இப்ராஹிம் ஹத்தீஜாவை கூப்பிட்டு நசு விக்டோரியாவும் பேசிகிட்ருக்கிறத காமிச்சு, நம்ம மத்ராட்சி சாதிக்காவை லவ் பண்ணுறார் போல் அப்படின்னு சொல்கிறான். இது எப்படி முடியும்னு ஹத்தீஜா கேட்க, இவ்வளோ சீக்கிரம் கோவப்படாதீங்க, மத்ராட்சி தான் அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரு. அவள் மார்க்கெட் பிளேஸில் உடம்பெல்லாம் காயத்தோட கண்டெடுத்து அவளை தூக்கிட்டு வந்திருக்காரு. மறுநாள் நாங்கள் ரோட்ஸ் பயணம் போக வேண்டியது இருந்ததுனால அவளை ஹாரம்ல நான் தான் சேர்த்து விட்டேன். நீங்கள் சம்மதிச்சா அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்கிறாரு. நீங்கள் சம்மதிச்சா நானும் சம்மதித்த மாதிரி தான், அவங்க லவ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறா ஹத்தீஜா. ஹுரம் சுல்தானை பார்க்க வந்திருக்கா. சுல்தான் என்ன விஷயம்னு கேட்க, ஓ, எனக்கு உங்களை பார்க்க ஆயிரம் காரணம் இருக்குது, நான் உங்களை மிஸ் பண்ணேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு அடிக்கிட்டே போகிறா. அப்போ உனக்கு என்கிட்ட சொல்ல எந்த விஷயமும் இல்லையான்னு கேட்க, ஆக்சுவலி இருக்குன்னு சொல்லி நான் அந்த பெயிண்டிங் பற்றி என்னோடய மனசை மாற்றிக்கிட்டேன், இப்போது அது வேண்டாம்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்கிறா. ஏன்னு கேட்க, வேலிடேக்கு இந்த பெயிண்டிங் ஐடியா பிடிக்கல போல், அவங்க என்னை பற்றி தப்பாக நினைக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். சுல்தான், ஆனால் எனக்கு அந்த பெயிண்டிங் ரொம்ப முக்கியம், இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் பேசாமல் வந்து போஸ்ட் கொடுக்குற வழியை பாருன்னு சொல்கிறாரு சுல்தான். வேலிடே சேம்பரில் வேலிடே முஸ்தஃபாவை பார்த்து, இன்றைக்கி நீ படை வீரர்களை சந்திக்க போகிற, அந்தளவுக்கு நீ வளர்ந்துட்டலன்னு சொல்கிறாங்க. இனி நான் அந்த அட்டை கத்தியை எடுக்கவே மாட்டேன், நிஜமான கத்தியை வச்சு தான் நான் சண்டை போடுவேன். இப்ராஹிம் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு சொல்கிறான், ஆனால் அதை ஒரு இறகு மாதிரி நான் ஈஸியாக தூக்கிடுவேன்னு சொல்கிறான் முஸ்தஃபா. கண்டிப்பாக நீயும் பாட்டனார்களை போல் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு வாழ்த்துறாங்க வேலிடே. சுல்தான் இப்ராஹிம் கிட்ட முஸ்தஃபா ஒன்று ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தான், அவன் நான் பெரிய படைவீரன் ஆவேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு. அவனுக்கு ஒரு புதிய கஃப்தான், அதாவது ஜாக்கெட் மாதிரிங்க, அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்ராஹிம் முஸ்தஃபா படை வீரர்களை பார்த்தப்பறம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு யோசிக்க தான் செய்வான் அப்படின்னு சொல்ல, ஒரு இளவரசனுக்கு படை வீரர்கள்கிட்ட இருந்து மட்டும் எல்லா கல்வியும் கற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு சுல்தான். உனக்கு முஸ்தஃபாவை ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், ஆனால் இன்னும் ரெண்டு இளவரசர்கள் மெஹமத் சலீம் இருக்காங்க, அவங்களையும் விட்டுடாதன்னு சொல்கிறாரு சுல்தான். என்ன சொல்கிறீங்க சுல்தான், நான் எப்படி நம்ம இளவரசர்களை பிரித்து பார்ப்பேன், அவர்கள் ஒவ்வொருத்தங்களுக்காகவும் நான் என்னோடய உயிரையும் கொடுப்பேன்னு சொல்கிறான் இப்ராஹிம். ஈஜிப்டிலேருந்து ஏதாவது நியூஸ் இருக்கா, அஹமத் பாஷா பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு சுல்தான். நான் மெஹமத் எஃபண்டிக்கிட்டேருந்து பதிலுக்கு காத்துட்ருக்கேன்னு சொல்கிறான் இப்ராஹிம். ஈஜிப்டில் அஹமத் பாஷா தன்னை தானே சுல்தான் அஹமத் கான்னு அறிவிச்சிட்டு இருக்காங்க. காதிசாதி மெஹமத் எஃபண்டி அவனோட தலைமை ஆலோசகராகவும் அறிவிச்சிருக்கான். சுல்தான் சுலைமானோட கோல்டு காயின்ஸ் எல்லாத்தையும் உருக்கி அவனோட முகத்தை பதிச்சு கோல்டு காயின்ஸ் ரெடி பண்ணியிருக்கான். காதிசாதி மெஹமத் எஃபண்டி அவனை பார்த்து மக்கள் எல்லோரும் அவங்களோட புது சுல்தானை பார்த்து குறைகளை சொல்ல ஆசைப்படுறாங்க. நீங்கள் எப்போ மக்களை சந்திக்க போகிறீங்கன்னு கேட்க, அதெல்லாம் நீ பார்த்துக்கோ, அதுக்கு தர உன்னை தலைமை ஆலோசகராக அறிவிச்சேன்னு சொல்கிறான் அஹமத். இங்கே சுல்தான் இப்ராஹிம் கிட்ட, அஹமத் பாஷா மேலே எனக்கு எப்போவுமே பெரிய நம்பிக்கை இருந்ததில்லை, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அவன் கண்டிப்பாக நம்மளுக்கு துரோகம் செய்ய தான் போகிறான் அப்படின்னு சொல்ல, அப்படி நடந்தால் நான் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்,
ஈஜிப்ட் நமக்கு ரொம்ப முக்கியமான ப்ராவின்ஸ், அங்கே அவனை நான் அனுப்பியிருக்க கூடாதுன்னு இப்ராஹிம் சொல்ல, இல்லை இல்லை நீ பண்ணது சரிதான், ரோட்ஸ் மாதிரியான ஒரு முக்கியமான போரில் அஹமத் பாஷாவோட பங்கெடுப்பு நம்மளுக்கு அதிகமாக உதவி செஞ்சுது, இது அவரோட லாயல்ட்டிக்கு டெஸ்ட்டு, ஒஸ்மான் எம்பையருக்கு அவன் எவ்வளோ லாயலாக இருக்கான்னு இந்த விஷயத்துலேருந்து அவனுக்கு தெரிஞ்சிடும். இதில் அவன் பாஸ் பண்ணலைன்னா நீயே போய் அவனோட தலையை எடுத்து கொண்டு வந்து என் கையில் கொடுன்னு சொல்கிறாரு சுல்தான். இப்ராஹிம், நான் மத்ராட்சியையும் லியோவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, ஓகே ஹுரம் சுல்தானை மெயின் கார்டனுக்கு வர சொல்லுன்னு சொல்கிறாரு சுல்தான். மத்ராட்சியும் லியோவும் கார்டனில் பெயிண்டிங் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க, மத்ராட்சி விக்டோரியா பற்றி கவிதையாக சொல்லிகிட்ருக்காருங்க. அவளோட கண்கள் கடலோட நீளத்தை விட நீளமானது, என்னோட இதயம் என்னோட நெஞ்சு கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்துடும் அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், நீ ஏன் ஒரு மார்க்கமாக சுற்றிட்டு இருக்க, ஏன் நீ பயப்படாத, சுல்தான் நீ அவரை மோசமாக வரைஞ்சா உன்னை இந்த நாட்டை விட்டு தான் வெளியேற்றுவார், ஆனால் அவரோட ஃபேவரட் ஹுரம் சுல்தானை நீ மோசமாக வரைஞ்சேன்னா அப்போ நீ கண்டிப்பாக பயப்பட வேண்டியது தான், உன்னோட தலையே வெட்டிடுவாருன்னு சொல்கிறான் நசு. நிகார் வந்து ஹுரம் கிட்ட கார்டனுக்கு சுல்தான் உன்னை கூப்பிடுறாருன்னு சொல்கிறான். ஹுரம் சலீம்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் வரலங்கிறா. குல்நிகால் வந்து சலீம் நல்லா தான் இருக்கான், நீ போயிட்டு வான்னு சொல்கிறான். லியோ எஃப்என்டி வந்துட்டாரு, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்ல, குல்நிகால் என்ன லியோவா அப்படின்னு கேட்குறா. ஹுரம் குல்நிகால் கிட்ட நீ போய் குழந்தைகளை பாருன்னு சொல்கிறா. நிகார், என்ன ஆச்சு உனக்கு, சுல்தான் கூப்பிட்றான்னா தலை தறிக்க ஓடுவ, இப்போ என்னடானா காரணம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு கேட்டுட்டு, ஹாரமில் உள்ள எல்லாருக்கும் உன்னோட பெயிண்டிங் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, மகிதேவரன் ரெண்டு நாளாக அப்செட்டாக இருக்காங்க, நீ என்னடானா வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறான். முஸ்தஃபா இப்ராஹிம் கிட்ட வா இப்ராஹிம் போகலாம்னு சொல்ல, உன்னோட புது கஃப்தான் ரெடியாக இருக்குது, அதை முதல்ல போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு இப்ராஹிம். முஸ்தஃபா போனதும் மகிதேவரன் இப்ராஹிம் கிட்ட, நீ செஞ்ச விஷயத்துக்காக நீ பிற்காலத்தில் வருத்தப்படாமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்கிறான். நான் என்ன செஞ்சேன்னு இப்ராஹிம் கேட்க, அவளை ஓல்ட் பேலஸ்க்கு அனுப்பியிருந்தாங்க, அவள் தொல்லை விட்டுச்சுன்னு நான் சந்தோஷமாக இருந்தேன், நீ என்னடானா அவளை திருப்பி கூட்டிகிட்டு வந்தேன், இப்போது அவள் அவங்க லவ்வை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பெயிண்டிங்கு வரைய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான் மகிதேவரன். ஹுரம் நிகார் கூட கார்டனுக்கு வர, நிகார் இன்றைக்கி ஓம் புண்ணியத்தில் நாங்கள் கொஞ்சம் வெளிக்காத்த சுவாசிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். குல்ஷா மகிதேவரன் கிட்டே, நீங்கள் ஹத்திஜா சேம்பரை வேலிடே கிட்டே கேட்டிங்களான்னு கேட்க, இல்லைங்கிற மகிதேவரன். இந்த ஹுரம் சுல்தானா அவளோட பிடியில் வச்சுக்கிட்டு முதல்ல வெளியே தங்குறது, இப்போது இந்த பெயிண்டிங், இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறானே தெரியலை, அவள் ஒரு வேளை சுல்தானோட சேம்பருக்கே ஷிஃப்ட் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறான் மகிதேவரன். குல்ஷா, அதனால தான் உங்களை இப்போவே வேலிடே கிட்டே போய் பேசுங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி அவள் பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி, நீங்கள் இந்த ரூமுக்கு வந்துட்டிங்கன்னா அவள் பொறாமையில் வெந்தே செத்துருவான்னு சொல்கிறா குல்ஷா. சுல்தானும் ஹுரமும் பெயிண்டிங்க்கு போஸ் கொடுத்துட்ருக்க அந்த நேரத்தில் இப்ராஹிம் முஸ்தஃபாவோட அங்கே வர, சுல்தான் அவன்கிட்ட, நீ தைரியமான இளைஞன் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், உன்னை படைவீரர்கள் ஒரு ஹீரோவாக தான் பார்க்கணும்னு சொல்லி அவன்கிட்ட வந்து வாழ்த்திட்டுருக்காரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹுரம் நைஸாக லியோ கிட்ட வந்து, நீ உயிரோடு இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், யார்கிட்டையாவது என்னை பற்றி சொல்லியிருக்கியான்னு கேட்க, அவன் இல்லைங்கிறான், இனியும் யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லிட்டு போகிறா ஹுரம். மகிதேவரன் வேலடே கிட்ட, உங்களுக்கே தெரியும் முஸ்தஃபாவுக்கு அவங்களோட அத்தையோட பால்கனியில் விளையாட ரொம்ப பிடிக்கும், ஹத்திஜா சுல்தான் அவளோட பேலஸ்க்கு தனியாக போயிட்டாங்க, நீங்கள் அனுமதிச்சா நான் அவங்களோட ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறேன்னு சொல்கிறா. வேலிடே தாயே கிட்ட, மகிதேவரனுக்கு அந்த ரூமை அலாட் பண்ணுறேன், என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி அல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணி அந்த ரூமை மகிதேவரனுக்கு ரெடி பண்ணி கொடுன்னு சொல்கிறா. மகிதேவரன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. முஸ்தஃபாவும் இப்ராஹிமும் படைவீரர்கள் பயிற்சி செய்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ராஹிம் படைத்தளபதி கிட்ட, இளவரசர் பயிற்சி பார்க்க வந்திருக்காரு, உரிய நேரம் வரும்போது அவர் பயிற்சியில் ஈடுபடுவாருன்னு சொல்கிறான். முஸ்தஃபா, இன்றைக்கே நான் வாள் பயிற்சியில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான்.
அங்கே ரெண்டு சோல்ஜர்ஸ் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக நம்ம ஃபேவரட் பாஷா வந்துட்டாரு, பரவாயில்ல கல்யாண கச்சேரிக்கு நடுவில் அவருக்கு நேரம் கிடச்சிடுச்சு போலன்னு சொல்கிறாங்க. ஹுரமும் சுல்தானும் பெயிண்டிங்க்கு மறுபடியும் போஸ் கொடுத்துட்டு இருக்க சுல்தான்கிட்ட ஹுரம் குழந்தைங்களை எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆமாம்மா எனக்கும் போர் அடிக்குது, இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க ரெண்டு பேரும். முஸ்தபா இப்ராஹிம் கிட்ட நான் எப்போ இந்த படையில் சேருவேன்னு கேட்க, எல்லா படை வீரர்களும் நம்ம பாதுஷாவோட ஊழியர்கள் தான், நீ பிற்காலத்தில் பாதுஷா ஆனதும் இந்த படையோட தலைவன் ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறான். சிறந்த படை வீரன்னா சிறப்பாக வாள் வீச தெரியணுமான்னு கேட்க, சிறப்பாக வாள் வீசுறது மட்டும் ஒருத்தனை சிறந்த படை வீரன் ஆக்காது, முதல்ல நம்மளோட விதிகளை மனப்பாடம் செஞ்சு கரெக்டாக பின்பற்றணும்னு சொல்கிறான் இப்ராஹிம். நம்ம விதிகள் உனக்கு தெரியுமா, எனக்கு கொஞ்சம் சொல்கிறியான்னு அவன் கேட்க, முதல் விதி பொய் சொல்லக்கூடாதுங்கிறது தான், புறம் பேசக்கூடாது, யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது, பார்த்ததை மறைக்கக்கூடாது, பார்க்காததை நம்பக்கூடாது, தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது, கேட்காமல் பேசவும் கூடாது, தவறுகள்லேருந்து கற்றுக்கணும், இளையவர்களை பாதுகாக்கணும், முதியவர்களை மரியாதை கொடுக்கணும், இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற நீ வாழ்நாள் முழுவதும் பாடுபடணும்னு சொல்கிறான் இப்ராஹிம். இப்ராஹிம் படை தளபதி கிட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்க, நம்ம வீரர்கள் எல்லாரும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, அடுத்த போருக்கு போக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்ல, நம்ம ரோட்ஸ் போயிட்டு வந்து ஒரு வருஷம் தானே ஆகுது, அடுத்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் இப்ராஹிம். இதோட நம்ம பார்ட் ஒன்னை முடிச்சுக்கலாங்க. பார்ட் டூவில் நிறைய தரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அன்டில் தென் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சோட் வ்ளாக்ஸ். பாய்.